என் பேர் நிர்மலா தேவி. நாங்கள் வந்து மணவலையிலேருந்து இங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு இப்போதைக்கு என் தங்கச்சியோட டெலிவரிக்கு வந்திருக்கோம். டெலிவரி ஆகி 3 நாள் ஆகுது. அவள் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்லேருந்தே இங்கே தான் எடுத்தாள். ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு அபார்ஷன் கூட ஆச்சு. அதுக்கப்புறமும் திரும்பவும் கண்டினியூஸாக இதே டாக்டர்கிட்ட தான் நாங்கள் வந்து கன்சல்டேஷன் வந்தோம். வந்த இடத்துல இப்போ திரும்ப கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்திருக்கு. அப்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாமே நல்லபடியாக அவங்க வந்து சஜஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி சாப்பிடணும் எல்லாமே சொன்னாங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணோம். இன்றைக்கி லாஸ்ட் வரைக்கும் நார்மல் டெலிவரிக்கு தான் அவங்க வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து சில ப்ராப்ளம்ஸ்னால நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் இல்லாமல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் சர்ஜரி பண்ணாங்க. இதுக்கப்புறம் நல்லா இருக்குது, குழந்தையும் நல்லா இருக்குது, தங்கச்சியும் நல்லா இருக்கா. இவன் மட்டும் இல்லை, நாங்களும் எனக்குமே இங்கே தான் டெலிவரி ஆச்சு. நல்லாவே ட்ரீட்மெண்ட் தராங்க. இங்கே உள்ள ஹாஸ்டலில் உள்ள நர்ஸு எல்லாருமே நல்லா சப்போர்ட். எந்த டைம் எப்போ போய் என்ன சொன்னாலும் வந்து செய்கிறாங்க. இப்போது இனி என்ன மாதிரி சாப்பிட்ணுன்னு வரைக்கும் டெய்லி என்ன சாப்பிட்ணும், என்ன நடக்கணுமா வேண்டாமா எல்லாமே சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. கண்டினியூ இன்னும் நாங்கள் இங்கே தான் கண்டினியூ பண்ணுறதா இருக்கும். ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. டாக்டர்ஸ் எல்லாருமே இங்கே உள்ள டாக்டர்ஸ், டியூட்டி டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் டாக்டர் வரணும்னா வர வைக்கிறாங்க. இப்போ கூட இந்த குழந்தை கூட சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் வந்தாங்க. பார்த்தாங்க, பார்த்து தான் நல்லாயிருக்கு, குழந்தை நல்லாயிருக்கு, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. நன்றி. தேங்க்யூ.